ஹை ஹாய், இன்னைக்கு நம்ம பாலவாக்கம்ல இருக்கிறது மேஃப்ளோ ரெஸ்டாரண்ட் தான் சாப்பிடலான்னு வந்திருக்கோம். இது சென்னையில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ரெஸ்டாரண்ட்னே சொல்லலாம். இங்கே நிறைய செலிபிரிட்டிஸ் வந்து சாப்பிடுவாங்க. ஸோ கமெண்ட்ல அப்போ நீயும் ஒரு செலிபிரிட்டின்னு கேட்டு கழிவு ஊத்திடாதீங்க. ரெஸ்டாரண்ட்டோட ஆம்பியன்ஸ் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக எலகண்டாக பண்ணியிருந்தாங்க. அங்கே உட்காந்துருக்கும் போது அவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, அந்த ஃபீல் நல்லா இருந்துச்சு. அப்புறம் அங்கே அவுட் டோர் சிட்டிங்குமே அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க, ஸ்விம்மிங் பூல் பக்கத்தில். நம்ம எது வேணாலுமே எடுத்துக்கலாம். அங்கேருந்து மெனு பார்த்தோன்னு ஒரு நிமிஷம் நான் ஷாக் ஆகிட்டேன். இழுவையை போட இஷ்டத்துக்கு ஆர்டர் போடுங்கிற மாதிரி என்னோட பக்கெட் லிஸ்ட்டில் நான் இவ்வளோ நாள் என்னெல்லாம் சாப்பிட்டுருந்தேன் அதில் மோஸ்ட்டாக எல்லா ஐட்டமே அந்த மெனுவில் இருந்துச்சு. ரைட்ரா இன்னைக்காட்டி பிறந்துட வேண்டிதான் நான் ஆர்டர் போட ஆரம்பிச்சிட்டோம். ஸோ நம்ம ஃபுட்டு ஆர்டர் பண்ணிட்டு வெயிட் பண்ணும்போது போர் அடிக்காமல் இருக்க அங்கே கார்ட்ஸ்லாம் கொடுத்துருந்தாங்க. ஸோ நம்ம விளாட்றதுனால விளாட்லாம், இது ஒரு நல்ல ஐடியாவாக இருந்துச்சு. ஸோ ஃபஸ்ட் நாங்கள் ஸ்மோக்டு டொமேட்டோ பெசில் சிக்கன் சூப் ஆர்டர் பண்ணோம். இந்த பேரை மக்க பண்ணுறதுக்குள்ளே எனக்கு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. அந்த சூப்போட சேர்த்து கார்லிக் பிரெட்ஸும் கொடுத்தாங்க. சூப் கார்லிக் பிரெட்ஸ் காம்போ சூப்பராக இருக்கும். சூப்பில் சிக்கன்ஸ்லாம் அழகாக கியூப்ஸாக கட் பண்ணி போட்டு செம்மையாக பண்ணி கொடுத்தாங்க. சூப்போட டேஸ்ட் பார்த்தீங்கன்னா நல்லா சூட சூட, அதில் சிக்கன் எல்லாம் ப்ராப்பராக குக் ஆகி டேஸ்ட் சூப்பராக இருந்துச்சு. அடுத்து நாங்கள் டிம்சம் சிக்கன் சூப் ஒன்று ஆர்டர் பண்ணோம். அந்த சூப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு சிக்கன் மோமோஸ், அப்புறம் ப்ராக்லி, அப்புறம் நிறைய வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு பண்ணி கொடுத்தாங்க. இந்த சூப்போட டேஸ்ட் பற்றி சொல்லணும்னா, சாப்பிடும்போது ஒரு மாதிரியும் முழுங்கும்போது ஒரு மாதிரி ஏதோ ஒரு மாதிரி இருந்துச்சு. எப்படி சொல்றேன்னு எனக்கு தெரியல, பட் ஆனால் அதில் இருந்த சிக்கன் மோமோஸ் மட்டும் டேஸ்ட் செம்மையாக இருந்துச்சு, அதை நான் கான்ஃபிடண்டாக சொல்லுவேன். அடுத்து நாங்கள் ஆர்டர் பண்ண ஆனியன் ரிங்ஸ் கொண்டு வந்தாங்க, அது கூடவே மைனஸும் வச்சு கொடுத்தாங்க. ஆனியன் ரிங்ஸ் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கிறிஸ்பியாக இருந்துச்சு. இதில் என்ன ஃப்ளார் யூஸ் பண்ணுறாங்கன்னு தெரியல, ஏன்னா நம்ம வீட்டில் பண்ணும்போது இவ்வளோ கிறிஸ்பியாக இருக்க மாட்டேங்குது. அப்புறம் அந்த ஆனியன் ரிங்ஸும் மைனஸ் காம்பவும் சூப்பராக இருந்துச்சு, அதோட சேர்த்து சாப்பிடவும் டேஸ்ட் பெர்ஃபெக்டாக இருந்துச்சு. அடுத்து ஆர்டர் பண்ண பெரிய பெரிய சிக்கன் விங்ஸ் கொண்டு வந்தாங்க. அந்த விங்ஸ் பார்த்தீங்கன்னா அழகாக பிளேட்டிங் பண்ணி சூப்பராக பண்ணி கொடுத்தாங்க. அந்த சிக்கன் பெரிய பெரிய விங்ஸ் நான் சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா சிக்கன் அவ்வளோ சாஃப்டாக நல்லா இருந்துச்சு, பட் ஆனால் முழுங்கினதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா செம்ம ஸ்பைசியாக இருந்துச்சு, என்னால் கண்ட்ரோலே பண்ண முடியல. நான் வந்து ஸ்பைசியில் வரல, ஸோ எனக்கு சாப்பிடவே கஷ்டமாக இருந்துச்சு. யாருக்கெல்லாம் ஸ்பைசி ரொம்ப பிடிக்குமோ கண்டிப்பாக இந்த ரீஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அடுத்து நம்ம ஆர்டர் பண்ண ஆரஞ்சு சிக்கன் கொண்டு வந்தாங்க. அந்த ஆரஞ்சு சிக்கன் மேலேயே ஒரு ஆரஞ்சு பீஸையும் கட் பண்ணி வச்சிருந்தாங்க, அது பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ ஆரஞ்சு சிக்கன் பார்த்தீங்கன்னா சிக்கன் நல்லா சாஃப்டாக டேஸ்ட் சூப்பராக இருந்துச்சு. அந்த ஆரஞ்சு பீஸும் சும்மா தான் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி ஒரு சிக்கன் பீசஸ் மேலே அந்த ஆரஞ்சு பொழிஞ்சு சாப்பிட்டு பார்த்தோம், அதுவும் அடிப்பொழியாக இருந்துச்சு. இந்த ரெஸ்டாரண்ட்டில் இந்த ஆரஞ்சு சிக்கன் ஒரு மஸ்ட் ட்ரை டிஷ்னே சொல்லாங்க, அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து பர்ன் சில்லி ஸ்குவிட் ஒன்று ஆர்டர் பண்ணிருந்தோம், அதுவும் வந்துருச்சு. இந்த ஸ்குவிட் எப்படி பண்ணாங்கன்னே தெரில, கொஞ்சம் கிறிஸ்பியாகவும் இருந்துச்சு, அப்புறம் அந்த ஸ்குவிட்டோட ராஸ்மெல் சுத்தமாக வரல. ஸோ டேஸ்ட்டு பர்ஃபெக்டாக இருந்துச்சுங்க. எனக்கு பர்சனலாகவே ஸ்குவிட்னா ரொம்ப பிடிக்கும், ஸோ அன்றைக்கி நான் வெளுத்து வாங்கிட்டேன். அடுத்து சிக்கன் பாப்கார்ன் கொண்டு வந்தாங்க. அதில் பார்த்தீங்கன்னா சிக்கன் பாப்கார்னோட சேர்த்து ஸ்பைசி மயனேஸும் வச்சு கொடுத்துருந்தாங்க. சிக்கன் பாப்கார்ன் சாப்பிடும்போது மேலே கிறிஸ்பியாகவும் உள்ள சாஃப்டாகவும் செம்மையாக இருந்துச்சு, அதுவும் அந்த ஸ்பைசி மயனேஸும் வச்சு சாப்பிடும் டேஸ்ட் காம்போ சூப்பராக இருந்துச்சு. அடுத்து கிரில்டு சிக்கன் பெஸ்ட்டோ சாண்ட்விச் ஒன்று ஆர்டர் பண்ணோம். சாண்ட்விச் பார்த்தீங்கன்னா பார்க்கும் ரொம்ப பெருசாக இருந்துச்சு, நான் நினச்சேன் சாப்பிடவே ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஹார்டாக இருக்கும் அப்படின்னு, பட் ரொம்பவே சாஃப்டாக செம்மையாக இருந்துச்சுங்க. அடுத்து நோஸ்வே சிக்கன் ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தோம். அந்த டிஷ் பார்த்தீங்கன்னா கீழே ஒரு லேயர் வச்சு அது மேலே ஃப்ரைட் நூடுல்ஸ்லாம் வச்சிருந்தாங்க. அப்புறம் அது பக்கத்துலேயே க்ரீன் சில்லிஸ், ரெட் சில்லிஸ், ஆனியன் லீவ்ஸ், ஃப்ரைட் ஆனியன்ஸ், கொரியாண்டர், பீனட்ஸ் இதெல்லாம் வச்சிருந்தாங்க. ஆக்சுவலாக இது ஒரு பர்மா டிஷ். இந்த டிஷ்ஷோட ஸ்பெஷல் என்னன்னா, நம்ம டேபிளில் கொண்டாந்து வச்சு நம்ம டைனிங்லேயே ரெடி பண்ணி தருவாங்க. அன்னைக்கு அந்த சர்வெண்ட் அவர் கொண்டு வந்து எல்லாத்தையுமே மேலே போட்டு நம்மளுக்கு ஸ்பைசி அதிகமாக வேணும்னா அதுக்கேற்றவர்கள் போட்டு நீட்டாக நம்மளுக்கு ஏற்றாப்பில் ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்தாரு. அதில் முக்கியமான விஷயம் என்னன்னா, அவர் அதெல்லாம் பண்ணும்போது கொஞ்சம் கூட வெளியே சிந்தவே இல்லை, அவ்வளோவே போட்டு கரெக்டாக நீட்டாக மிக்ஸ் பண்ணி கொடுத்தாரு. டேஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த நூடுல்ஸ், அப்புறம் அதெல்லாம் எக், அதுலேருந்து சிக்கன், இது எல்லாமே சேர்ந்து டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நான் ஃபஸ்ட் டைம் இங்கே தான் ட்ரை பண்ணுறேன், நல்லாவே இருந்துச்சு. அடுத்து எக்ஸாட்டிக்காக நான்வெஜ் பீஸா ஒன்று ஆர்டர் பண்ணோம். பீஸாவோட திக்னஸ் பார்த்தீங்கன்னா ஸ்லிம்மாக செம்மையாக இருந்துச்சு. நம்ம நிறைய ரெஸ்டாரெண்ட் சாப்பிடும்போது திக்னஸ் அதிகமாக இருக்கும், சாப்பிடவே கஷ்டமாக இருக்கும், ஆனால் இங்கே அப்படி இல்லை. நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், அந்த சிக்கன் ஆலிவ்ஸ் எல்லாம் சேர்த்து சாப்பிடும்போது பீஸா டேஸ்ட் பர்ஃபெக்டாக இருந்துச்சு. இதுவுமே கண்டிப்பாக ஒரு மஸ்ட் ட்ரை பீஸா தாங்க நான் சொல்லுவேன். இது தாங்க நான் குக் வித் கோமாளி பார்த்ததுலேருந்தே ஒரு நாள் கண்டிப்பாக அந்த சிக்கன் லசானியா ட்ரை பண்ணி பார்த்தே ஆகணும்னு நானும் பிளான் பண்ணிருந்தேன். அன்னைக்கு அந்த மெனுவில் பார்த்த உடனே நாங்களும் ஆர்டர் பண்ணிட்டோம். சிக்கன் லசானியா பார்த்தீங்கன்னா அந்த லேயர்ஸ் மாதிரி வச்சு மேலே சீஸ்லாம் போட்டு பர்ஃபெக்டாக பண்ணி கொடுத்தாங்க. அந்த சீஸ் அந்த சிக்கன்லாம் சேர்த்து சாப்பிடும் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஆக்சுவலாக அந்த சிக்கன் லசானியா பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் தனியாக சாப்பிட முடியும்னு தெரியல, ஒரு ரெண்டு பேர் மூணு பேர் இருந்தால் கண்டிப்பாக சாப்பிட முடிச்சிடலாம். இவ்வளோ சாப்பிட்டுட்டு கடைசி ஒரு டெசர்ட் சாப்பிடலாம், ஒரு ஃபினிஷிங்கே இருக்காது. அதனால் நாங்கள் அன்னைக்கு பனங்கோட்டை ஆர்டர் பண்ணோம். பனங்கோட்டை சாப்பிட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவ்வளோ நேரம் நாங்கள் சாப்பிட்ட எல்லா டிஷஸ் ஒரு டேஸ்ட்டும் மறைஞ்சு இதோட டேஸ்ட் பயங்கர டாமினேட் ஆயிடுச்சு, டேஸ்ட்டு செம்மையாக இருந்துச்சு. இதெல்லாம் சாப்பிட்டுட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். இங்கே உள்ள டிஷஸ் எல்லாமே அஃபோர்டபுளான ப்ரைஸில் தராங்க, ஸோ கண்டிப்பாக நீங்களும் ஒரு தடவை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள்.